ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப பாப்புலர் பிராண்டாக இருக்க அன்னே ஃப்ரெஞ்ச் ஹேர் ரிமூவல் க்ரீமோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் நான் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னா, பேக்கிங்லேருந்து எங்கே வாங்கினா, எப்படி யூஸ் பண்ணால் எனக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வந்துச்சு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் எவ்வளோ ஃப்ளேவர் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச 4 ஃப்ளேவர் இருக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் நேச்சுரல், ஐ திங்க் ஆலோவேரா ஃப்ளேவர்னு நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்டல், அண்ட் தேர்ட் லெமன், ஃபோர்த் ஒன் ரோஸ் ஃப்ளேவர். இந்த மாதிரி 4 ஃப்ளேவர் இருக்கு. அண்ட் வந்து செகண்ட் திங், இது எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னா எல்லா மெடிக்கல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி ஆன்லைன் போர்ட்டல்லையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் திங், அதோட பேக்கிங் பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த போர்ட்டல் பர்டிகுலர் போர்ட்டரோட பாக்ஸோட உங்களுக்கு உள்ளே வந்து இந்த இமேஜில் அட்டாச் பண்ணியிருக்க மாதிரி ரிசீவ் ஆகும். இல்லை நீங்கள் தனியாக போயிட்டு நீங்கள் டேரெக்டாக வாங்குறதா இருந்தால் இந்த பாக்ஸோட உங்களுக்கு கொடுப்பாங்க. இமேஜில் கொடுத்துருக்க இல்லையா, இந்த பாக்ஸோட உங்களுக்கு கொடுப்பாங்க. அது ஓப்பன் பண்ணால் இந்த இமேஜில் காட்டியிருக்க இல்லையா, இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் சின்னதாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. நான் பர்ச்சேஸ் பண்ணது 40 கிராம் பேக். ஸோ இது வந்து நான் இமேஜில் காட்டியிருக்க சைஸில் தான் இருக்கும். இந்த பாக்ஸில் என்ன இன்ஃபர்மேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹேர் ரிமூவர் வித் மாய்ஸ்சரைசர் அண்ட் சாஃப்ட் ஸ்கின், அண்ட் இதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த க்ரீமை வந்து நம்ம ஸ்கின்ல ஈவனாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3 to 5 minutes நம்ம வெயிட் பண்ணும். வெயிட் பண்ண பிறகு ஒரு சின்ன ஏரியாவில் வந்துக்கிட்டு நம்ம ஹேர் ரிமூவ் பண்ணி பார்க்கணும். நல்லா ரிமூவ் ஆச்சு அப்படின்னா நம்ம அப்போவே ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு 2 to 3 minutes நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் மோர் தென் 10 minutes மேலே இது விடக்கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த க்ரீமை நம்ம அப்ளை பண்ண பிறகு நம்ம ஹேண்டை வச்சு ரப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னென்ன ஏரியாவில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் நான் உங்களுக்கு தனியாக எடுத்து இந்த இமேஜில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இன்க்ரீடியன்ஸ் பற்றி நம்ம பெருசாக எடுத்து பேச வேணாம், அது ரொம்ப வீடியோ லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுக்காக இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை தவிர இந்த பாக்ஸில் கொடுத்துருக்க அண்ட் பாட்டிலில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஜென்ரலாக எல்லா ஹேர் ரிமூவல் க்ரீம்லையும் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா 40 கிராம், நான் இமேஜ்ல மென்ஷன் பண்ணிருக்க அளவு இருக்கும். 40 கிராம் வந்துகிட்டு 75 ரூபீஸ். நீங்க வெளியில வாங்குனீங்க அப்படின்னா மெடிக்கல் ஸ்டோர்லயோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயோ வாங்குனீங்க அப்படின்னா 45 ரூபீஸ். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும்போது மேபி 100 ரூபீஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதோட எக்ஸ்பயர் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேனுபேக்சரிங் டேட்ல இருந்து ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டில் கண்டெய்னர்ல தான் இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகிற மாதிரியான ஹேர் ரிமூவல் க்ரீம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் எப்படி யூஸ் பண்ணேன், எனக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் இந்த ஹேர் ரிமூவல் க்ரீம் என்னோட லெக்குக்கு தான் யூஸ் பண்ணேன். ஸோ நான் வந்து ஒரு கவுன் போட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஹேர் ரிமூவல் க்ரீம் பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டும் கூட, நெக்ஸ்ட் டே நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். ஸோ பிஃபோர் டே நான் இதை ட்ரை பண்ணேன். அண்ட் எனக்கு லெமன் ஃப்ளேவர் தான் அவைலபிள் இருந்துச்சு. ஸோ நான் லெமன் ஃப்ளேவர் பர்ச்சேஸ் பண்ணி நான் இதை அப்ளை பண்ணேன். ஆஸ் யூஷுவல் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் ஈவனாக ஹேர் இருக்க இடத்துல எல்லாமே ஈவனாக நான் அப்ளை பண்ணிட்டு ஒரு 3 to 5 minutes கழித்து நான் ஒரு சின்ன இடத்துல ரிமூவ் பண்ணி பார்த்தேன். ஸோ கரெக்டாக எனக்கு ரிமூவ் ஆகலை. ஸோ அகெயின் வந்துக்கிட்டு ஒரு 4 minutes நான் வெயிட் பண்ணேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 9 minutes நான் விட்டேன். 9 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் ரிமூவ் பண்ணேன். ஸோ இது ஹேர் ரிமூவல் சூப்பராக ஆச்சு. ஸோ இவங்க ப்ராடக்டில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரியே ஹேர் ரிமூவ் பண்ண பிறகு நம்ம லெக் வந்து நல்லா சாஃப்டாகவும் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணால் என்ன ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி ஆச்சு. பட் பர்டிகுலராக இந்த லெமன் ஃப்ளேவர் நான் ஃபீல் பண்ணணான்னு கேட்டால் கிடையாது, லெமன் ஃப்ளேவரெல்லாம் நான் ஃபீல் பண்ணலை. பட் வந்து அந்த க்ரீம் வந்து கொஞ்சம் எல்லோவிஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக இருந்துச்சு. பட் இதில் நான் ஃபேஸ் பண்ண டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த ஹேர் ரிமூவல் க்ரீம் அப்ளை பண்ணும்போது நான் கொலுசு வேர் பண்ணியிருந்தேன், அதாவது வெள்ளி கொலுசு போட்டிருந்தேன். ஸோ அது எனக்கு தெரியலை, நான் அதை நான் கழட்டிட்டு தான் அதை அப்ளை பண்ணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியலை. ஸோ நான் பாட்டுக்கு இது போட்ட பிறகு நான் ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு நான் கடைசியாக பார்க்குறேன், அந்த கொலுசு நல்லா பிளாக்கிஷ் ஆகிடுச்சு. சரி, இது ஜஸ்ட் பிளாக்கிஷ் தானே ஆயிருக்கு, ஸோ இதை நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு அந்த கொலுசை எடுத்து வச்சு ஒரு சோப் பவுடரில் போட்டு நான் ஊற போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அதை எடுத்து நான் வாஷ் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் என்னால் வாஷ் பண்ணவே முடியலை.
பிகாஸ் இந்த கெமிக்கல் வந்து, அதாவது இந்த க்ரீமில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து அந்த சில்வர் கூட நல்லா ரியாக்ட் ஆகி அது பிளாக் கலராக நல்லா மாறிடுச்சு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த ப்ராடக்ட் பர்டிகுலர் ப்ராடக்ட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சில்வரில் ஏதாவது வியர் பண்ணியிருந்தா, இன்கேஸ் கோல்டுலேயே ஏதாவது வியர் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கழட்டி வச்சுட்டு தான் இதை ட்ரை பண்ணும். பிகாஸ் நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணாதீங்க. மெயினாக இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் இதோட ரிவ்யூவே நான் அப்லோட் பண்ணணும்னு நினச்சது. அண்ட் செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹேர் ரிமூவர் க்ரீம் யூஸ் பண்ணி ஹேர் எல்லாமே ரிமூவ் பண்ண பிறகு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி லெக்கில் ரெட்னஸ் ஆயிடுச்சு. ரெட்னஸ் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் புண்ணு மாதிரியும் ஆயிடுச்சு, லைட்டாக அந்தந்த இடத்துல புண்ணு மாதிரியும் ஆயிடுச்சு. நான் லெக்கை வந்து ஃபோட்டோ எடுக்கல, பட் எக்ஸாக்டாக வந்து இந்த மாதிரி இந்த இமேஜில் காட்டின மாதிரி தான் என்னோட லெக் ஆயிருந்துச்சு. ஸோ இது வந்து நான் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண இமேஜ் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்டாக இந்த மாதிரி என்னோட காலில் ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ இது வந்து செகண்ட் மெயின் டிஸ்அட்வான்டேஜ். இன்கேஸ் என்னோட லெக் வந்து சென்சிட்டிவாகவே இருந்தாலும், என்னோட ஸ்கின் டைப் வந்து சென்சிட்டிவாகவே இருந்தாலும் இவ்வளோ மோசமாக ரியாக்ட் பண்ணுற க்ரீம் நான் பார்த்தது கிடையாது. பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடியும் நிறைய ஹேர் ரிமூவல் க்ரீம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் வந்து இது ரொம்ப மோசமாக ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக இந்த ரிவ்யூ அப்லோட் பண்ணதுக்கு ரீசன் இந்த மெயின் ரெண்டு டிஸ்அட்வான்டேஜை ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான். ஃபர்ஸ்ட் திங் கால் வந்து ரெட்னஸ் ஆகிறது, செகண்ட் திங் வந்துக்கிட்டு நமக்கு வந்துக்கிட்டு நம்ம போட்டிருக்க ஜுவல்லோ இல்லை சில்வர் ஜுவல்லரியோ வந்துக்கிட்டு கருத்து போகிறது. ஸோ இந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இது ஒரு ஜுவல்லரி கூடயே வந்துக்கிட்டு இந்த அளவுக்கு இது ரியாக்ட் ஆகுது அப்படின்னா நம்ம ஸ்கின் கூட எப்படி ரியாக்ட் ஆகும்? ஸோ அப்போ எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. அண்ட் மற்றவங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியல, பட் எனக்கு இவ்வளோ மோசமாக தான் இது ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இந்த க்ரீமை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒரு சின்ன பார்ட்டில் அப்ளை பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கின் டைப்புக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பிளைண்டாக வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்க் தெம் டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். தேங்க்யூ.